அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்தரிக்காய் கடைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 கத்தரிக்காய், ஒரு 1/4 கிலோ அளவு கத்தரிக்காய், பூச்சி இல்லாத கத்தரிக்காயை பார்த்து எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வைக்கணும். 2 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இது இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். தக்காளியும் கத்தரிக்காயும் தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்ததுக்கப்புறம் மறுபடியும் பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். வெந்ததுக்கப்புறம் கத்தரிக்காய் ஒரு தரம் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உரல் எடுத்துகிட்டு அதில் சேர்த்து நச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எதுவும் இல்லைன்னா மிக்சியில் லேசாக ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லா சுவையாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தனி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கணும். 2 பால் பூண்டு தனியாக நச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சமாக உளுந்து, கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாய், வெங்காயம், நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் செவந்து வரையில் கடைசியில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. நச்சு வச்சுருக்க பூண்டு உள்ள அழுத்தி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கெட்டியாக வேணால் கெட்டியாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் இலக்கமாக வேணால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இலக்கமாக எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளியாக நறுக்கணும் மல்லித்தலை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கணும். இட்லி தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் இலக்கமாக எடுத்துக்கணும். சாதத்துக்கு இந்த அளவில் எடுத்துக்கணும். இப்போ கத்தரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை, இது சாதத்தில் பிரட்டியும் சாப்பிடலாம். சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.